கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொரு மதமும் ஒரு ஒரு கூட்டமும் மனித கூட்டம் ஒரு ஒரு மாதிரி வாழ்ந்துனது. இறந்தவருக்கு சடங்குன்னா நம்பிக்கை, பிலீவிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. செத்துட்டு வந்து திரும்ப வருவார், இல்லை செத்துட்டு ஒரு சொர்க்கத்துக்கு போவார், செத்துட்டு ஒரே ஒரு தேரில் வந்து எடுத்துன்னு போவாங்க, மேலே வந்து தேவர்கள்லாம் பில்டிங்கெல்லாம் கட்டு காத்து நிற்கிறாங்க, இப்படிலாம் நிறைய கதைங்க இருக்குது. இதை வந்து மனுஷன் நம்புகிறான், இன்னும் மோசமாக போயிட்டு அந்த உடம்பெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறான், திரும்ப வந்துடுவாங்க ஏந்துன்ட்டு. நம்ம தான் போய் இச்சு எடுத்து அது உள்ள நகையெல்லாம் பார்த்து எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துங்கிறோம். புரியுதுங்களா? மனிதன் நம்பிக்கையின் உச்சமாயிட்டான். அறிவுன்னு ஒன்று குத்துட்டோன்னா நம்புறதுன்னு ஒரு வேலை வந்துக்குது அவனுக்கு. அறிவு இருக்குதுனால என்ன பண்ணுறான், அவன் நம்புகிறான். ரெண்டாவது, அவனை அறிவாளியை நம்பிச்சின்னு யார் எந்த கேள்விக்கும் பயிர் சொல்றது முடிவு பண்ணிட்டான். என்ன மாதிரியே இப்போ வந்தவங்கெல்லாம் என்ன ஆகிட்டுக்கிறாங்கன்னா இப்போ என்ன மாதிரியே வந்துக்கிறாங்க, நான் என்ன பண்ணோன்னா கம்முனு உட்காந்து நீங்களே பேசிங்க, நான் என்ன பண்ணலாம் கேட்டுக்கலான்னு சொல்லலாம். இப்போ வந்தவங்க நீங்கள் தான் முடிவு பண்ணி வரணும். வந்தவங்ககிட்டலாம் பதில் சொல்லாதீங்க சாமி, நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு யார் சொல்லணும்னா, ரிக்வஸ்ட்னாச்சும் கேட்டுக்கணும், சாமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் என்ன பண்ண போகிறதில்ல, நான் உங்ககிட்ட கேட்கல உங்கள் பதிலுக்கு வரலன்னு யார் சொல்லணும்னா, கேள்வி கேட்கும் தான் பத்திரமா இருக்கணும். ஏன் இல்லை கண்டுபிடிக்க யாருனா போகுது என்ன பண்ணுவாங்க, எனக்கும் தெரியும்னா பண்ணுவாங்க. ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார், ஏன் அவங்களுக்கு கேட்குறவா, இந்த ஏன் ரோடுக்கு இது வாய்ப்புக்கு இது சும்மா உட்காந்துக்கிறேன் டீ தானே குச்சிங்கிறேன், ஆ நீங்கள் ஒரு அட்ரஸ் கேட்டிங்களா இல்லையா, இந்தாங்க நான் சொல்கிறேன்னா என்ன இது அதுதான். அப்படியெல்லாம் ஆகிட்டுக்குது இந்த உலகம், போகிற போக்கில் சொல்லிட்டு வைப்போம். அப்போ செத்துட்டு உங்களுக்கு செத்துட்டு பேருக்கு வேறு எங்கேயோ போகிறாங்க, இன்னும் சில பேர்லாம் தங்க வச்சு பதிப்பாங்க, மேலே வந்து போகிறதுக்கு டிக்கெட்டே தங்கம் தானம்மா. நீங்கள் நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமாஸ் தமாசாக இருக்கும், இன்னும் மோசம். இப்போ நீங்கள் கரிமீன் இதெல்லாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோ, அத்தவாட்டி உன்னை வறுத்து சாப்பிட்ருவாங்க. ஆமாம், நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் மாடு உங்களை சாப்பிடும், அது மனுஷனாகிட்ருக்கு நீங்கள் மாடாகிட்ருப்பீங்க. கேள்விப்பட்டதே இல்லையா இது மாதிரிலாம், கேள்விப்படல? இந்த மாதிரிலாம் தமாஸ் தமாஷாக சொல்லி வச்சுக்கிறாங்க. இந்த தமாஷில் ஒன்று சடங்கெல்லாம் பண்ணுறது, நியாயமானதும் இருக்குது நியாயமற்றதும் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கிட்ட பொத்துது, உங்கள் வசதியை பொத்துது. உதாரணத்துக்கு இந்து மதத்தில் ஒரு கதை இருக்குது, ஒரு மனுஷன் சேர்த்துட்டான் ஒரு 16 நாளைக்கு கம்பல்சரி அவனை வந்து இருக்கும் கதை சொல்லி வச்சு, 14 நாளைக்கு ஒரு குடம் ஒன்று வச்சு, ஒரு மணல் வச்சு, அதில் நிறைய நவதானியெல்லாம் போட்டு அது மேலே குடம் வச்சு பண்ணுவாங்க ஒரு சடங்கு. இன்னொரு மதத்துங்களெல்லாம் நம்ம சொல்லலாம், அவங்க கூட்டமாக தியானம் பண்ணுவாங்க. ஆமாம், கொடி பிடிச்சி, ஆமாம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த இந்த பாவியை ரச்சிங்கன்னு சொல்லி யாருன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ண முடியாது அந்த சடங்கெல்லாம். ஆனால் என் மதத்தில் நான் என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், ஏன்னா இவங்க தான் வந்து எதை சொன்னாலும் கம்முன்னு வைப்பாங்க. கரெக்டானே? ரொம்ப குடத்தை வச்சுட்டு பங்காளி பைசாலி சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பிண்டம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. பிண்டம் எது கொடுக்கணும், பிண்டம்னா உடம்பு, அது உடம்பு இல்லாமல் இருக்குது உடம்பு, ஆற்றுல போய் கரைஞ்சி தண்ணியில் எடுத்து போய் விட்டு வந்துடுவாங்க, ஒரு குளம் வச்சு விட்டு நிற்பாங்க. வைணவனாக இருந்தாலும் செய்வனாக இருந்தாலும் ரெண்டு பேருமே இதை இன்றைக்கும் செஞ்சுன்னு நிற்பாங்க, அதெல்லாம் செய்யறதுக்கு ஆளுங்களாங்கிறாங்க, நம்மளாண்டிக்கிறாங்க, இது ஒரு வேலையாக ப்ரொஃபஷனல்ஸ்ட்லாங்கிறாங்க. செய்யலாமா வனவன் யார் டிசைட் பண்ணா? இப்போ நான் வந்து ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கலாம், நீட்டாக போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து மோதிரம் மாற்றி இட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். இல்லைனா கோயிலில் போய் எதனா ஒரு கோயிலில் நின்று தாலி கட்டினோம் வந்துடலாம். ஒன்று மேலே உனக்கு நானாச்சு என்னையாச்சின்னு கை குத்து போய் இப்போ கட்டலில் கழுத்திக்கலாம். யார் சாமாத்தியம் வசதியை பொத்துது? இதெல்லாம் இல்லை, பஃபே சிஸ்டம் வச்சு ஊரில் இருக்கலாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், ஷோர் பண்ணலாம், அப்படி தானே? ஃப்ளைட்டில் கல்யாணம் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணிடுறாங்க. இப்போ ஏன் பண்ணாங்க நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியும், அவங்கவுங்க இஷ்டம். செத்துட்டவங்க செத்துட்டாங்க, பணத்தை அடக்கம் பண்ணணும், புதைக்கணும், ஒரு வழிபாட்டு முறை ஒரு சடங்கு வச்சுருக்கிறாங்க, தமாசாக இருக்குது. நல்லா இருக்குதுன்னா செய்யுங்க, இல்லைனா என்ன பண்ணாதீங்க, செய்வோண்ணா. ஏன் பண்ணுறாங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன் எதுக்குமே வாழ்க்கைக்கே அர்த்தம் கிடையாது, வாழ்க்கையே அற்ப விளையாட்டு தான். வாழ்க்கை என்னதான், ஆ கணவன் மனைவி அர்த்தம் கிடையாது, சும்மா தமாசு. இதெல்லாம் வேடிக்கையாக வாழ்ந்துனுக்குறோம், சுப்பாட்டம் மாதிரி தான் இது, பெரிய லெவலில் விளையாண்டுக்கிறோம், அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த விளையாட்டு எப்படி விளையாடலாம், இஷ்டமாக விளையாடலாம். எல்லாம் 3 முச்சு போட்டால் நீ 4வது முச்சு போட்டு யார் வேணா அனுப்புகிறா? எல்லாம் முச்சு போட்ட சுற்றிக்கிறாங்க, யாருனா கேளு, யார்னா 3 முச்சோடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லு. உன் பொண்டாட்டி 3 முச்சோடுக்கிறாங்களா கேளு, சம்மந்தமே இல்லாமல் சடு வாங்கி மாட்டியிருப்பாங்க. சில பேர் கயிறு முனையில் எதுவுமே கட்டியிருப்பாங்க, சில பேர் புல் தங்கத்துலேயே மாட்டியிருப்பாங்க. சா வசதியை பொறுத்துது. இப்போது முதல் முடிச்சு இதுக்கு ஒரு காரணம்,
ரெண்டாவது மூச்சு இருக்கார்னு பாட்டு எழுதிடுறாங்க. முதல் மூச்சு ஊருக்கு, ரெண்டாவது மூச்சு சொந்தக்காருக்கு, மூணாவது மூச்சு ஊனுக்குன்ட்டு அப்படியே போட்டு சுற்றிங்கிறாங்க. இல்லை மூணு மூச்சு போட்டேன் வேணாங்கிறேன், நான் காலி எடுத்து போய் வச்சோடனே பக்கத்தில் நான் தர வந்து பிடி காட்டிருப்பேன். இப்போ சடங்கு எதுக்கே, சடங்கு எதுக்கே? இல்லை ஏன் இருக்கும்போது காப்பாற்றலை இல்லாத போதுனா எனக்கு எது முடிஞ்சது அப்போ எல்லாருக்கும் ஊரில் இருக்கிறவங்களாம் காட்டினேன். எங்கள் அப்பா வச்சு மனு போட்டோ வச்சு திறப்பாங்க, வரவங்களாம் காசு வைப்பாங்க. நல்லா இருக்குதா இல்லையா? கலெக்ஷன் பண்ணிக்கலாமா இல்லையா? அதையும் ஒரு கலெக்ஷனாக மாற்றிக்கலாமா? ஆளாளுக்கு ஒரு மாதிரி தமாஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தமாஸ் பிடிதோ அதை பண்ணிங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் கேள்வி கேட்டு பிரில்லியண்ட் ஆகக்கூடாது. உங்கள் இஷ்டம்ன்றனே, நான் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். பணம் எழுதி என்கிட்ட என்ன பண்ணுறது, பத்து பேர் சோறு போடுறான் கருமாந்திரன்ட்டு. அட்லீஸ்ட் கருமாந்திரன் சோறு நச்சும் கிடைக்கும்ல, பானான்ட்டுன்னு என்ன ஆகும்? ஒரு நாலு பேர் அதுக்குன்னே பழுப்பு வச்சுக்கிறான் யா காரியம் பண்ணுறதுக்குன்ட்டு. ரெண்டு பேர் பழுப்பில் மண்ணெத்து போட சொல்கிறியா என்ன? அவன் திட்ட மாட்டான், அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு பட்ட பில்லெல்லாம் எடுத்து கொடுத்து வச்சுக்கிறான். அவன் சொல்ல மாட்டான் காரை கருமாந்திரம்லாம் பணம் வாதான்றீங்க, நீ எப்படி என் பழுப்பு வருதுன்னு மாட்டேன். நீ ஏன் உட்காந்து தாலி கட்டினேனாக்கா அப்புறமா அவர் புரோகிதி இருக்குண்டா வேலை சொல்லியா? ரிஜிஸ்டர் இருக்குன்னு எதுக்கு உட்காந்துக்கிறாங்க? ரிஜிஸ்டர் எதுக்கு உட்காந்துக்கிறார்? ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணினே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் நீட்டாக போய் மழை கூட வாழ்ந்துக்கலாமா இல்லையா? வாழலாமா விடாதா? ரெண்டு பேரும் மனம் ஒத்து போச்சானா கல்யாணம், இந்த உலகம், இந்த சமூகம்லாம் தேவையா? இல்லையே. இவ்வளோ பண்ணிட்டு மனசு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலனாக்கா இப்போ பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு என்ன கேட்டேன். நான் பாவம் இல்லையா? பழி என் பேரில் போட்டுற மாட்டீங்க, அவர் சொல்லிட்டாருன்னு வீங்க. அப்போ மட்டும் உங்களுக்கு சாதகமாக அவர் சொல்லிட்டாருன்னு வீங்க. எது வந்தாலும் நான் எப்படி சொல்லணும்? அப்போ ரெண்டு பேருக்கும் சாதகமாக சொல்லணும். வியாபாரம் நடந்துன்னு தப்பு கிடையாது. வானானா நீ விலகிட்டு, உஷாராக இருந்தால் நீ இஷ்டம். பண்ணலாமா வானாமா நான் எப்போவுமே சொல்ல மாட்டேயா? கல்யாணம் பண்ணிடலாமா வானாமான்னு என்ன கேட்கலாமாயா? யார் பிரச்சனை இது சொல்லியா? எப்போ ஆறு மாதத்துக்கு ஒன்பது தேவைப்போது அது எங்கன்னா போயிட்டு 500 செலவு பண்ணிட்டு முடிச்சுன்னு வந்துடலான்னு கூட நினைக்கலாம். யார் பிரச்சனை பொண்ணுப்பா? புரியுதா? இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. செத்துட்டு சடங்கு பண்ணலாமா பண்ண வேணாவா? அவ்வளோதான். அப்புறமா ஏன் கேள்வி? நீங்கள் சொல்லிட்டீங்க பண்ணு பண்ணாதுன்னு சொல்லிட்டீங்க, அது பிரச்சனை இல்லை. அதனால எதனா கஷ்டம் வந்து பேகி வந்து நைட்டில் வந்து அப்படி என்ன பண்ண கரெக்ட் தானே? அதானப்பா அவங்க கஷ்டம். ஆளுக்கு ஒரு கஷ்டம். சொர்க்கத்துக்கு போகாமல் எங்கன்னா வயலில் சுற்றிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? மரியாதை வழி அமைச்சு மேலே அமைச்சுட்டாங்கன்னா இப்போ இந்த சடங்கெல்லாம் பண்ணி அப்படி பண்ணி ஒழுக்கெல்லாம் கொளுத்தி அதெல்லாம் மந்திரம்லாம் சொன்ன உடனே நேராக போயிடுவாங்க. இல்லை ஊரில் சுற்றி நிற்பாங்க, தூங்கி நிற்ப மேலே வந்து அமுக்குவாங்க. தேவையா நமக்கு பயம்? இப்போ பிள்ளைக்கு எவ்வளோ பயப்புது? அப்போ நீ செய்யணும். யாருக்கு பிரச்சனை? இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்து, கட்ட வேறல கட்டி கின்னு கட்டில போற மரக்கட்டையில வேக எங்கள் அப்பா என்ன பெத்தப்பா கட்ட வேறல கட்டி கின்னு கட்டில போற மரக்கட்டையில வேக. ஒரு பணத்தை எப்படி போதிக்கணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது வெள்ளைக்காரனுக்கு. என்ன தெரியும் சொல்லுங்க? அவம்பாண்டு பாக்ஸில் எடுத்து போட்டு ஃப்ரீசரில் போட்டு அமுக்கி கட்ட வரல கூட கட்டாம. இப்போ நம்ம வந்து பழைய யோசனை படம் பார்த்தோன்னு வச்சிங்களேன், லாசரஸை வந்து போட்டு புல் கட்டு கட்டிட்டு உள்ள கலரில் வச்சுட்டு இருப்பாங்க. லாசரே எழுந்துருவோம்னு ஏந்து ஓடியாந்துருவாங்க. அவ்வளோ கட்டு எப்படி அர்த்தானே தெரில. படம் பார்த்து இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட இப்போ போய் வயசாகிட்டுக்கிறேன். இந்த குழந்தை படம் அப்படி பார்த்துச்சு. இப்போ பிரச்சனை என்னடான்னா, ஒரு பணத்தை எப்படி போதிக்கிறதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி தெரியும், எப்படி தோந்து அப்படி செஞ்சுட்டு போனால் இப்போ ஒரு விஷயம் தெரிலன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்? சோறு எப்படி சாப்பிட்ணும் சொல்லு. உங்களுக்கு சாப்பிட தெரியுமா? தெரியும். சாப்பிட தெரியும். எப்படி சாப்பிட்ணும்? ஸ்பூன்லையா கையிலையா? ஸ்பூனு. அப்போ வாய் சொல்றதா? கை சொல்றது வாய் சொல்றதா? ஸ்பூனோ கையோ அவர் ஒரு இஷ்டம். இந்த பெஸ்ட்டுக்கு இஷ்டம்லாம் கிடையாது. என்கிட்ட ஸ்பூன் இருக்குது பெஸ்ட்டு எனக்கு. ஸ்பூன் இல்லை கை தான் பெஸ்ட்டு. இல்லை ஸ்பூன் இருந்தால் கூட கை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவங்கவுங்க இஷ்டம், கை தான் சொல்ல முடியாது. கம்ஃபர்டபிளிட்டி எப்படி கையாக முடியும்? கொண்டாட்டிக்கிறா எனக்கு எப்படியா கை பெஸ்ட்டாக இருக்க முடியும்? கல்யாணம் ஆகுதுனுக்கு கை பெஸ்ட்டு. கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளையோட என்ன கை தான் பெஸ்ட்டுன்றீங்க? தப்பு அது மாதிரிலாம் பேசக்கூடாது. அசிங்கமாக பேசுறீங்க, திடீர்னு நல்லா பேசியிருந்தீங்க.
யாரும் பெஸ்ட் எல்லாம் முடிவு பண்ண முடியாது. கட்டை கட்டி போனோம்னா போங்க, தெரு என்னென்ன பிரச்சனை, குணத்தை பொதிக்கணும். என்ன தோணும் உங்களுக்கு, ஒருத்தர் செத்துட்டு என்ன தோணுது உங்களுக்கு, தோணும் தானே? இப்போ தாத்தாவோ அப்பாவோ மாமாவோ செத்துட்டாங்க, என்ன தோணும்? ஏன் பண்ண? இதுக்கு முன்னாடி அவனா பிரீசர் பாக்ஸ் வச்சுருந்தானா? உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு ப்ரீசர் பாக்ஸ் வச்சாங்களா? ஏன் இப்போ ப்ரீசர் பாக்ஸ் வைக்கிற? அவைலபிலிட்டி, அவைலபிலிட்டி. ப்ரீசர் பாக்ஸ் கிடைக்குது ஈஸி, ரெண்டு மூணு நாள் வச்சுனுங்களாம், ஒன்றும் ஆகாது. அப்படி தானே? இப்போ இது இது யார் கற்றுக்குனாங்க? யார் கற்றுக் கொடுத்தா? தோணுது, எல்லாம் செய்கிறாங்க பார்க்குற. ரெண்டு படம் பார்த்துட்டு நீயே கற்றுன்னு செய்ய, என்ன இப்போ பிரச்சனை? கட்டை வரல கட்டலைனாக்கா போச்சுனே வந்து வந்துடுவார அண்ணா. இது ரெண்டு பேருக்கு நான் டிவியில் போய் பாரு, அவனுக்கு சொல்லுவானுங்க, கட்டை வரல கட்டினா சூத்து வழியாக உள்ள சாமி திரும்ப வந்துடுவானுங்க. அந்த அனுசு வழியாக வந்து என்ன பண்ணுமா, ஆவி உள்ளே பூந்துருமா? அந்த மாதிரி பூராமல் இருக்கு தான் அதை கட்டுறாங்களா அந்த கயிறை. இந்த வீடியோலாம் பார்த்தியா நீ? பிரச்சனை எங்கேன்னாக்கா இந்த வீடியோ உங்களை பார்க்கறது தான். இந்த வீடியோ உங்களை பார்த்தவொன்னே ஆள் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லுவானுங்களா, அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுமா இவங்களுக்கெல்லாம் தெரிலன்னு வர சொல்லுவேன், உனக்கு தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு தெரியலையா? பிரச்சனை எங்கே? வா பசியத்தா எந்த எந்த ஜீவிதத்துக்கும் நாய்க்கு அண்ணா கற்றுக் கொடுத்தாங்களா? என்ன பண்ணுதே நாய்கிட்ட போய் ஸ்பூன் எடுத்து சாப்பிடுன்னு சொன்னா என்ன பண்ண? ஏன் அதுக்கு நாக்கு மட்டும்தான் இருக்குது, ஆற்றுல தண்ணி போனால் நான் என்ன தான் பண்ண? நக்கி தான் போகணும், கரெக்டாக இல்லையா? உனக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சுட்டு போயேன், என்ன பிரச்சனை? தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அப்போ என்ன என்ன தெரியுமா எதிர்பார்க்குறீங்க? நான் ஒரு சடங்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும்னு பார்க்குறீங்க, குணத்தை இப்படி எடுக்கணும் இப்படி போகணுன்ட்டு. அந்த வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன். சுதந்திரத்தில் தலையெழுத்து அந்த ஆள் வசதியை பொத்துருக்குது. காலையில் எழுந்து காஃபி குடிக்கணுமா, கஞ்சி தண்ணி குடிக்கணுமா, இல்லை பூஸ்ட் குடிக்கணுமா, ஆர்லிஸ் குடிக்கணுமா, போன் வீட்டா குடிக்கணுமா, ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டும் போடு, எதை குடிக்கணும் காலங்கத்தால? ஐயா இது சொல்கிறானே அவன் சாமியாராவ, மனுஷனுக்கு அழகா முதல்ல, அது நடிகர்களுக்கும் சும்மா பேசுறவங்களுக்கு தான் ஒத்து வரும், எனக்கு அது மாதிரி ஒத்து வராது. உங்கள் வீட்டில் மரணம் ஏற்பட்டுருக்குது, நீங்கள் எப்படி போதிக்கணும்னா உங்கள் வசதியை பொத்து தான். ஃப்ரீசர் பாக்ஸ் வெயின்னு கூட சொல்ல முடியுமா? அது கூட வக்கில்லாத இருக்கிற ஏழைங்களாங்கிறாங்களே, என்ன செய்யலாம்? வளர்ந்து வரேன் இரு, சாவு பொதிக்கிறதுக்கு மட்டுமே நான் ஒரு வேலை எடுத்துன்னு செய்யலான்னுங்கிறேன். யாரா செத்துட்டாங்கன்னா அது பொதைக்கிறது என் வேலை. உயிராக இருக்கும்போது என்கிட்ட என்ட்ரி பண்ணி குதிட்டிங்கன்னு வச்சுக்கா, நான் வந்து செஞ்சால் நல்லது தான். அந்த மாதிரி நம்ம உணவு பண்ணலாமே தவிர நம்ம என்ன பண்ண முடியாது, எதையுமே இங்கே சட்டமாகவோ கட்டாயமாகவோ ஆக்க முடியாது. முதல்ல புரிஞ்சு வச்சுங்க, மனித வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லை, புரியுதுங்களா? காலைல 4 மணிக்கு எழுந்துன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது. நைட் ஷிஃப்ட் போகிறோன்னு என்ன பண்ணுறீங்க? தப்பு தெரியும் தெரியாதெல்லாம் இல்லை, கட்டை வரல கட்டுங்க, கட்டாக கட்டி போங்க, அது உங்கள் வசதியை பொறுத்தது, உங்கள் தேவையை பொறுத்தது, நீங்கள் தெரிஞ்சுருந்த பொறுத்தது, புரியுதா? அடுத்தவங்களை குற்ற உணர்வாசாதீங்க, தப்பு இதெல்லாம் சரியா? அவனுக்கு தெரிஞ்சதும் அவன் செஞ்சுட்டு போகிறான்ண்ணா, அவனுக்கு பிடிச்சிக்கிதோ அதை செஞ்சுட்டு போகிறான், விட்டு போங்க. இது ஒரு கேள்வி, செத்துட்டவங்களாம் வரமாட்டாங்க ராஜா, அவங்கெல்லாம் மாட்டாங்க. எப்படி செஞ்சாலும் மனசார வேண்டிக்க, நல்லா இருக்கட்டும், அடுத்த பிரிவு தான் சரியாக இருக்கட்டும், பிரிவெல்லாம் அறியுது, அதுவே போதுமானது. இதை தாண்டி அதை தான் அவங்க மந்திரமாக சொல்கிறாங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.